வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்க்குற தமிழ் கிரியேஷன் சேனல் தான். உங்கள் ஹரிபிரசாத். நம்ம நினச்சதை விட டிசி ஃபேண்டம் ரொம்ப வெறித்தனமாக இருந்தது. அவங்க கூட பேட்மேன் படத்துக்கு மட்டும்தான் ட்ரெய்லர் விடுவாங்க, அதை தாண்டி மற்ற படத்துக்கு ஏதாவது ஃபர்ஸ்ட் லுக் மட்டும் காமிப்பாங்கன்னு தான் எதிர்பார்த்தேன். பட் ஃப்ளாஷ், பிளாக் அடம் இந்த ரெண்டு படத்துக்குமே சின்னதாக ஒரு டீசர் கொடுத்துருந்தாங்க. ரெண்டுமே வெறித்தனமாக இருந்தது. அடுத்து பேட்மேன் படத்தோட ட்ரெய்லரும் ரொம்ப சூப்பராக இருந்தது. இதை தாண்டி அக்வாமேன் த லாஸ்ட் கிங்டம் படத்தோட கான்செப்ட் ஆர்ட்ஸ் இல்லது இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் டிசி ஃபேண்டமில் கொடுத்துருந்தாங்க. நம்ம இனிஷியலாக இப்போ ஃப்ளாஷ் படத்தோட டீசர்லேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். So, Flash படத்தோட டீசர் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டா இந்த DC Fandom ஈவென்ட்ல இருந்தது. ஆனால நான் முதல்ல அதை பிரேக் டவுன் பண்றேன். அதுக்கு அடுத்து இருக்க மற்ற விஷயங்களை பத்தி அடுத்தடுத்த வீடியோல நம்ம பேசலாம். ஸோ இப்போ இந்த டீசரை பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு முன்னாடி, இந்த ஃப்ளாஷ் படம் எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னு முக்காவாசி பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஃப்ளாஷ் படம் மல்டிவர்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. அந்த ஃப்ளாஷ் பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு காமிக் ஈவெண்ட் நீங்கள் எல்லாருமே மோஸ்ட்டாக படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த காமிக்கை பேஸ் பண்ணி தான் இந்த படம் இருக்க போகுது. பட் இருந்தாலும் அந்த காமிக்கை ஜஸ்ட் இன்ஸ்பயர் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க, அதில் இருக்க ஏகப்பட்ட விஷயங்களை இந்த படத்தில் மாற்ற போகிறாங்க. ஸோ ஃப்ளாஷ் பாயிண்ட் காமிக்கில் ஒரே ஒரு ஃப்ளாஷ் மட்டும் தான் இருப்பார், ரிவர்ஸ் ஃப்ளாஷ் வில்லனாக வருவார். ஆனால் இந்த ஃப்ளாஷ் படத்தில் ரெண்டு வரப்போறாங்க. அந்த ஃபிளாஷ் பாயிண்ட் காமிக்கோட கான்செப்டும் இந்த படத்தோட கான்செப்டும் ஒரே விஷயத்தை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது, மல்டிவர்ஸ். ஃபிளாஷ் பாயிண்ட் காமிக்கோட எண்டில் டிசி மல்டிவர்ஸில் இருக்க ஏகப்பட்ட ரியாலிட்டி ஒன்னோட ஒன்று மெர்ஜ் ஆயிரும். அப்படி ஆகி டிசியவே மொத்தமாக ரீபூட் பண்ணிடும். அப்படி ரீபூட் ஆன டிசி யூனிவர்ஸை தான் நியூ 52 அப்படிங்கிற ஸ்டோரி லைனில் காமிக்கில் கொண்டு வந்தாங்க. இப்போ அதே மாதிரி ஒரு சின்ன ரீபூட்டை தான் இந்த ஃபிளாஷ் படம் மூலிமா கொடுக்க போகிறாங்க. இப்போ ஆல்ரெடி DCEU அதாவது டிசி எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸில் ஜாக் ஸ்னைடரோட மேன் ஆஃப் ஸ்டீல், பேட்மேன் வர்சஸ் சூப்பர்மேன், ஜஸ்டிஸ் லீக், அதுக்கப்புறம் வண்டர் உமன், இந்த மாதிரி ஒரு சில படங்கள் இருக்கு. இந்த படங்கள்ல மெயினா ஜாக் ஸ்னைடருக்கு கீழே வந்த அந்த மூணு படங்களும் மிகப்பெரிய பிரச்சனைக்குரியதா இருக்கு. ஏன்னா ஹென்றி கவில் திருப்பி சூப்பர்மேனா ரிட்டர்ன் ஆக போறதுல, பென் அஃப்ளிக் பேட்மேனும் கடைசியா ஃபிளாஷ் படத்துல தான் பேட்மேனா வர போறாரு. ஸோ இந்த ஆக்டர்ஸ் எல்லாத்தையுமே ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும், அதுக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுத்தாகணும்ல. அப்பனா என்ன பண்ணணும், இப்போ இதுவரைக்கும் ரிலீஸ் ஆன DCEU படங்கள் எல்லாத்தையும் மொத்தமா ஒதுக்கி தள்ளிட்டு திருப்பி இந்த யூனிவர்ஸை ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணணும். தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்ப அந்த டீசர்ல என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பிரேக் டவுன் போட்டுருவோம். அந்த டீசரில் எடுத்த உடனே மொதல் ஷாட்லேயே எஸ்ரா மில்லரோட ஃப்ளாஷ், அவருக்கு பக்கத்துலேயே இன்னொருத்தர், ரெண்டு பேரும் ஒரு காரில் வந்து இறங்குறாங்க. அவங்களுக்கு முன்னாடி ஒரு பில்டிங்கை காமிக்கிறாங்க. அந்த பில்டிங் ஆக்சுவலாக வெயின் மேனர். இந்த வெயின் மேனர் பென் அஃப்ளிக் பேட்மேனோட வெயின் மேனர் கிடையாது, இது மைக்கேல் கீட்டன் பேட்மேனோட இது. மைக்கேல் கீட்டனோட டிம் பர்டன் அந்த பேட்மேன் மூவிஸில் வந்த அதே வெயின் மேனர் மாதிரி தான் இந்த வெயின் மேனரும் இருக்குது. அதை வச்சே நீங்கள் இதை கிளியராக கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் கார்லேருந்து அவங்க இறங்கி வர அந்த ஷாட்டுக்கு பின்னாடி வர பேக்ரவுண்ட் மியூசிக்கும் மைக்கேல் கீட்டன் பேட்மேன் படங்கள வந்த பேட்மேன் மியூசிக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு. சோ இது வந்து மைக்கேல் கீட்டனோட வெயின் மேனர் தான் அப்படிங்கறத அந்த மியூசிக் மூலமாவே இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்றாங்க. அடுத்து பேரி அலன் கூடவே இன்னொருத்தர் வந்திருக்காருல, அவரும் ஆக்சுவலா பேரி அலன் தான். அந்த ஷாட்ல அவரோட ஃபேஸ் கிளியரா தெரியல. பட் அதுக்கு அடுத்து நிறைய ஷாட்ல எஸ்ரா மில்லரோட ஃபிளாஷ் மட்டும் ரெண்டு பேர் பேட் கேவ்க்குள்ள இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ இப்போ ரெண்டு ஃபிளாஷும் சேர்ந்து மைக்கேல் கீட்டன் பேட்மேனை பார்க்கிறதுக்காக அவரோட வெயின் மேனருக்கு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து அங்க ரெண்டு எஸ்ரா மில்லர் வந்து இறங்குற காரோட லைசன்ஸ் பிளேட்டை கவனிங்க. அந்த லைசன்ஸ் பிளேட்ல காரோட நம்பர் 82OA அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. OA அப்படிங்கிறது பிளானட் ஓவாவை தான் மென்ஷன் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஓவா அப்படிங்கிறது தான் கார்டியன்ஸோட பிளானட், அதாவது அங்கதான் லேண்டன்ஸ் எல்லாருமே கிரியேட் பண்ணப்பட்டாங்க. சோ அதோட ரெஃபரன்ஸ் ஆயிருக்கலாம். அடுத்து பக்கத்துல 82 அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்கு. ஃபிளாஷ் காமிக்கோட இஷ்யூ நம்பர் 309ல பாரி அலன் எப்படி ஃபிளாஷா மாறினார்னு அவரே பாஸ்டுக்கு டிராவல் பண்ணி போய் பார்ப்பாரு. அந்த இஷ்யூவா 1982ல தான் ரிலீஸ் பண்ணாங்க. சோ அத
அதோட ரெஃபரன்ஸா கூட இது இருக்கலாம். அடுத்து அந்த டாக்ஸிக்கு மேல டாக்ஸியோட நம்பர் போட்டிருக்காங்க, அதுல 163 இருக்கு. இஷ்யூ நம்பர் 163 ல தான் ஃபிளாஷ் மொதல் டைம் ரிவர்ஸ் ஃபிளாஷ மீட் பண்ணாரு, அதுக்கான ரெஃபரன்ஸா கூட இது இருக்கலாம். சீக்வன்சஸ் நடந்துகிட்டு இருக்கப்பவே பேக்ரவுண்ட்ல யூ கேன் கோ எனிவேர் யூ வாண்ட் அப்படிங்கிற ஒரு டைலாக யாரோ சொல்றாங்க. ஆக்சுவலா அந்த வாய்ஸ் வந்து மைக்கேல் கீட்டன் பேட்மேனோடையது. Any timeline. So, இந்த இடத்துல மைக்கேல் கீட்டன் நம்ம ஃபிளாஷ் கிட்ட யூ கேன் கோ எனிவேர் யூ வாண்ட் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஃபிளாஷால அவர் எங்க நினைக்கிறாரோ அங்க போக முடியும், அதாவது எந்த டைம்லைனுக்கு வேணாலும் அவரால் டிராவல் பண்ண முடியும் அப்படின்னு இங்க மைக்கேல் கீட்டன் பேட்மேனே கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காரு. அடுத்து வெயின் மேனருக்குள்ள ஃபிளாஷ் ரெண்டு பேருமே போறாங்க. அங்க உள்ள வெயின் மேனரே பாத்தீங்கன்னா மொத்தமா பால் அடிஞ்சு கிடக்குது, அதாவது வெயின் மேனரை யாரும் அதிகமா யூஸ் பண்ணாத மாதிரி காமிச்சிருக்காங்க. அடுத்து பேட் கேவ் சீக்வன்ஸ் ஒன்று காமிச்சிருப்பாங்க, அங்கேயுமே பாத்தீங்கன்னா நம்ம பேரி எலன் ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணுவாரு, அந்த சுவிட்சுமே அழுக்கு படிஞ்சு ரொம்ப பால் அடிஞ்சு கிடக்குது, அதனால பேட் கேவையுமே ரொம்ப நாள் யாருமே யூஸ் பண்ணல. இப்ப மைக்கேல் கீட்டனோட ப்ரூஸ் வெயின் இந்த படத்துல ரொம்ப வயசானவரா அப்பியர் ஆக போறாரா இல்ல எங்காவே அப்பியர் ஆக போறாரான்னு இப்ப வரைக்கும் கிளியரா தெரியல. பாசிபிளி இதெல்லாத்தையும் வச்சு பாக்குறப்ப அவர் வயசான ப்ரூஸ் வெய்னா பேட்மேனா தான் அப்பியர் ஆவார் நினைக்கிறேன். ரொம்ப வயசான ப்ரூஸ் வெய்னா இருக்கிறதுனால முன்ன மாதிரி கிரிமினல்ஸை எதிர்த்து அவரால் சண்டை போடுறதுக்கு முடியாம இருக்கலாம், இல்லைன்னா சண்டை போடுறதுக்கு விருப்பம் இல்லாம கூட இருக்கலாம். அதனால மைக்கேல் கீட்டனோட ப்ரூஸ் வெய்ன் அவரோட வெயின் மேனரையும் அதே மாதிரி பேட் கேவையுமே அதிகமா யூஸ் பண்ணாம அதை மெயின்டைன் பண்ணாம ப்ரூஸ் வெய்ன் விட்டுருக்கலாம், அதனால கூட அதெல்லாமே பால் அடிஞ்ச பில்டிங் மாதிரி தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பேட் கேவில் ஃப்ளாஷ் போடுற சுவிட்சுமே ரொம்ப பழைய மெக்கானிக்கல் சுவிட்ச் மாதிரி தான் இருக்குது, அதனால் மைக்கேல் கீட்டனோட பேட்மேன் அவரோட பேட் கேவ் இன்னும் டெவலப் ஆகாமல் பழைய காலத்தில் இருந்த மாதிரியே இந்த படத்தில் காமிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அண்ட் இப்போ இந்த மைக்கேல் கீட்டன் பேட்மேனை ரொம்ப வயசானவராக காமிச்சாங்கன்னா ஃப்ளாஷ் நம்ம டிசியூ ரியாலிட்டியிலேருந்து மைக்கேல் கீட்டனோட ரியாலிட்டிக்கு ஃப்யூச்சரில் போய் விழுந்திருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாத்தையும் எப்படி கொடுக்க போகிறாங்கன்னு படத்தை பார்த்தா தான் தெரியும். அடுத்த ஷாட்லேயே பேரி ஆலன் நைட் டைம் அவரோட வீட்டுக்கு போகிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் காமிச்சிருக்காங்க. சோ இந்த இடத்துல அவர் டைம் டிராவல் பண்ணி தான் அவரோட வீட்டுக்கு போறாரு, ஏன்னா அன்னைக்கு நைட் தான் பேரி அலனோட அம்மா செத்து போயிருப்பாங்க. பேரி அலனோட அம்மாவை ஆக்சுவலா ரிவர்ஸ் ஃபிளாஷ் தான் போட்டு தள்ளியிருப்பாரு. ஈபா தான் அப்படிங்கிறது தான் ரிவர்ஸ் ஃபிளாஷ், அவர் ஆக்சுவலாக ஃபியூச்சரை சேர்ந்தவர். அவர் அங்கிருந்து பாஸ்ட்டுக்கு நம்ம பேரி அலனை சின்ன பையனாக இருக்கிறப்போ போட்டு தள்ள வருவார், பட் பேரி அலனை போட்டு தள்ளுறதுக்கு பதிலாக தெரியாமல் அவரோட அம்மாவை போட்டு தள்ளிடுவார். அப்படி தான் அவங்க அம்மா செத்து போயிருப்பாங்க. ஸோ இப்போ திருப்பி அவங்களோட அம்மாவை உயிரோட கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் பேரி அலன் பாஸ்ட்டுக்கு டைம் ட்ராவல் பண்ண போகிறாரு. அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸாக தான் அது இருக்கணும்னு நினைக்கிறேன். ஒருவேளை அந்த மாதிரி இல்லைன்னா அந்த இடத்துட்ட வந்திருக்கிறது ஃப்ளாஷாக இல்லாமல் ரிவர்ஸ் ஃப்ளாஷாக கூட இருக்கலாம், பட் அந்த இடத்துல ஃப்ளாஷ் வந்து அவரோட சூட்ல தான் இருக்காரு. பட் நீங்க ஜஸ்டிஸ் லீக்ல பார்த்தா அதே சூட்ல இல்ல, கொஞ்சம் சூட் வந்து மாடிஃபை ஆகி இருக்கு. அதனால நீங்க ஜஸ்டிஸ் லீக்ல பார்த்தா அந்த எஸ்ரா மில்லர் வெர்ஷன் ஆஃப் ஃப்ளாஷா அது இல்லாம வேற ஒரு ஃப்ளாஷா இருக்கலாம். வேற ஒரு ஃப்ளாஷ் அப்படிங்கறப்ப அது ரிவர்ஸ் ஃப்ளாஷா கூட இருக்கலாம். கொஞ்சம் குழப்பம் இல்லை, அதாவது காமிக்ல ஈபா தான் அப்படிங்கிறவர் தான் ரிவர்ஸ் ஃபிளாஷாக இருப்பார். காமிக்லேயே நிறையா டைம் ரிவர்ஸ் ஃபிளாஷ் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி பேரி ஆலனோட ஃபேஸ் கட்டில் கொஞ்ச நாள் இருந்திருக்காரு. நிறையா டைம் காமிக்ல டிஸ்கைஸ்லையும் இருந்திருக்காரு, அதாவது வேற ஒருத்தரோட உருவத்துலேயும் நம்ம ரிவர்ஸ் ஃபிளாஷ் இருந்திருக்காரு. அந்த மாதிரி இப்போ அந்த சீக்வன்ஸில் வர ஃபிளாஷ் நம்ம ரிவர்ஸ் ஃபிளாஷாக கூட இருக்கலாம், பட் அவரோட ஃபேஸ் கட்டில் இல்லாமல் பேரி ஆலனோட ஃபேஸ் கட்டில் மாறு வேஷத்தில் அந்த இடத்துல வந்திருக்க முடியும். அங்கே இப்போ ரிவர்ஸ் ஃபிளாஷ் சின்ன பையனாக இருக்க பேரி ஆலனை போட்டு தள்ளுறதுக்காக கூட வந்திருக்கலாம். அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸா கூட அது இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அடுத்த ஷாட்டில் அதே வீட்டை காமிக்கிறாங்க, பட் டே டைமில் காமிக்கிறாங்க. அப்போ பேரி ஆலன் பார்த்தீங்கன்னா அவங்களோட அம்மாவை போய் தொடுற மாதிரி ஒரு சீக்வன்ஸை காமிச்சிருக்காங்க. ஸோ நார்மலான டிசிஇயூ ரியாலிட்டியில் பேரி ஆலன் சின்ன பையனாக இருக்கப்பவே அவங்களோட அம்மா செத்து போயிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல பேரி ஆலன் நல்லா அடல்ட் ஸ்டேஜில் இருக்கப்பவே அவங்களோட அம்மா உயிரோடு இருக்க மாதிரி அந்த ஷாட்டில் காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த சீக்வன்ஸ் நம்ம பேரி ஆலன் பாஸ்ட்டுக்கு போய் அவங்க அம்மா சாகிறத தடுத்ததுக்கப்புறம் நடக்கிற சீக்வன்ஸாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பேரி ஆலன் அவங்க அம்மா சாகிறத தடுத்ததுக்கு அப்புறம் ரியாலிட்டி மொத்தமா சேஞ்ச் ஆக போகுது, அதனால நிறைய பிரச்சனை வரப்போகுது. இந்த பிரச்சனையை ஃபிளாஷ் அதுக்கப்புறம் இன்னொரு எஸ்ரா மில்லர் ஃபிளாஷை காமிச்சிருக்காங்க, அடுத்து மைக்கேல் கீட்டன் பேட்மேன் இவங்க எல்லாம் சேர்ந்து எப்படி தடுக்க போறாங்க, அதுதான் இந்த ஃபிளாஷ் படத்தோட மிகப்பெரிய பிளாட்டா இருக்கும். இப்ப பேரி ஆலன் அவங்க அம்மா சாகிறத தடுத்ததுனால அவரோட ரியாலிட்டியோட ஃபியூச்சரும் சேஞ்ச் ஆக போகுது, அவருக்கு பக்கத்தில் இருக்க வேற சில ரியாலிட்டியுமே அஃபெக்ட் ஆக போகுது. அந்த வகையில மைக்கேல் கீட்டனோட பேட்மேன் யூனிவர்ஸ் அஃபெக்ட் ஆக போகுது. அடுத்து பேட்கேவில் இருக்க ஒரு ஸ்பெசிபிக் ஷாட்
ஷாட்ல ஒரு சூப்பர் கேர்ள் கேரக்டரையும் காமிச்சிருப்பாங்க. அந்த சூப்பர் கேர்ளும் வேற ஒரு ரியாலிட்டியில இருந்து வந்திருக்கலாம். அவங்களோட ரியாலிட்டியும் பேரி அலன் பண்ண விஷயத்தினால அஃபெக்ட் ஆயிருக்கலாம். இப்ப அஃபெக்ட் ஆன அந்த ரெண்டு ரியாலிட்டியுமே பேரி அலன், அதுக்கப்புறம் மைக்கேல் கீட்டன் பேட்மேன் இவங்கெல்லாம் சேர்ந்து தடுக்க போறாங்க. அதுதான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்கும். அடுத்து ட்ரெய்லர்ல சில சீக்வன்ஸ்ல பேக்ரவுண்ட்ல மைக்கேல் கீட்டன் பேட்மேன் யூ ஹவ் சேஞ்சு த ஃபியூச்சர், அதாவது ஃபியூச்சரை பேரி அலன் சேஞ்ச் பண்ணிட்டாரு அப்படின்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதுக்கு அடுத்த ஷாட்லயே பேட்மேனோட மாஸ்க் ஒன்று கீழே கிடக்கும், அதுக்கு பக்கத்திலேயே ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு. ஸோ இந்த இடத்துல ஃபியூச்சரை பேரி அலன் சேஞ்ச் பண்ணிட்டாரு அப்படிங்கிறப்ப மேபி அந்த மாஸ்க் வந்து பென் அஃப்லிக் பேட்மேனோட தான் இருக்கலாம். பென் அஃப்லிக் பேட்மேன் கடைசியாக இந்த ஃப்ளாஷ் படத்தோட பேட்மேன் ரோல்ல இருந்து விலக போறாரு அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக பென் அஃப்லிக் பேட்மேன் இந்த படத்தில் சாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த மாஸ்க் வந்து பென் அஃப்லிக் பேட்மேனோட தான் இருக்கலாம். பென் அஃப்லிக் பேட்மேன் அந்த சீக்வன்ஸில் செத்து போற மாதிரி கூட காமிச்சிருக்கலாம். அங்கே பென் அஃப்லிக் பேட்மேன் செத்து போகிறதுக்கு பேரி அலன் கூட காரணமாக இருக்கலாம். அவர் அவங்க அம்மாவை காப்பாத்தினார்ல, அதுவே ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்டாக மாறி இந்த பக்கம் பென் அஃப்லிக் பேட்மேன் சாகிறதுக்கு காரணமாக இருந்திருக்க முடியும். அதுக்கடுத்து இன்னொரு ஸ்பெசிஃபிக் ஷாட்ல பேரி அலன் சாகிற இன்னொருத்தரோட கையை பிடிக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் காமிச்சிருப்பாங்க. அது மேபி செத்துக்கிட்டு இருக்க ப்ரூஸ் வெய்னா கூட இருக்கலாம், அதாவது பென் அஃப்லிக்கோட ப்ரூஸ் வெய்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த ஒரு ஷாட்ல பேட் கேவை காமிச்சிருப்பாங்க. அங்க மைக்கேல் கீட்டன் பேட்மேன் நிக்கிறாரு, அவருக்கு முன்னாடி பேட் கேவ்ல வாட்டர் ஃபால்ஸ் விழுந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலா மைக்கேல் கீட்டனோட டிம் பர்டன் பேட்மேன் பிலிம்ஸ்ல வந்த பேட் கேவ்ல இந்த மாதிரி வாட்டர் ஃபால்ஸே கிடையாது. நீங்க கிறிஸ்டோபர் நோலன் படத்துல பார்த்த அந்த பேட்மேன் ட்ரையாலஜியில மட்டும்தான் பேட் கேவுக்குள்ள வாட்டர் ஃபால்ஸ் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அப்பனா அது ஒருவேளை கிறிஸ்டியன் பேலோட அந்த பேட்மேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெல் அந்த மாதிரி தெரியல, ஏன்னா அந்த காஸ்டியூம் வந்து மைக்கேல் கீட்டன் பேட்மேன் மாதிரி தான் தெரியுது. ஒருவேளை மைக்கேல் கீட்டன் பேட்மேன் யூனிவர்ஸும் கிறிஸ்டோபர் நோலனோட அந்த பேட்மேன் ட்ரையாலஜி யூனிவர்ஸும் மிர்ஜ் ஆக ஆரம்பிச்சிருக்கலாம். அதனால அந்த பேட் கேவில் இருக்க வாட்டர் ஃபால்ஸ் இவரோட பேட் கேவில் இருக்க மாதிரி மேபி சேஞ்ச் ஆயிருக்கலாம். அந்த வகையில் பார்க்குறப்ப கிறிஸ்டோபர் நோலனோட பேட்மேன் ட்ரையாலஜி படங்களை ஃப்ளாஷ் படத்தோட கனெக்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான், பட் மேபி சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படின்னு கனெக்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பொறுமையாக நம்ம படத்தை வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும், இல்லைனா படத்தோட ஃபுல் ட்ரெய்லர் வந்துச்சுன்னா நமக்கு என்ன அப்படிங்கிறது கிளியராக தெரிஞ்சிடும். அடுத்த ஷாட்டில் காமிக்கில் நீங்கள் பார்த்த மாதிரி பேரி அலனோட அந்த கிளாசிக் ரிங்கை காமிக்கிறாங்க. அந்த ரிங்குக்குள்ள தான் பேரி அலனோட காஸ்ட்யூம் இருக்கும். ஆனால் நீங்கள் ஜஸ்டிஸ் லீக்ல பார்த்த இஸ்ராம் மில்லர் வெர்ஷனோட ஃப்ளாஷுக்கு அந்த மாதிரி ஒரு ரிங் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்க மாட்டாங்க. அதனால் அந்த ரிங் நீங்கள் இப்ப இந்த ட்ரெய்லர்லயே இன்னொரு எஸ்ரா மில்லர் வெர்ஷன் ஆஃப் ஃபிளாஷ் பாத்தீங்கல்ல, அவரோட தான் இருக்கலாம். அடுத்த ஷாட்ல பேரி அலன் பேட் கேவ்ல இருக்காரு, அங்க அவரோட காமிக்கு ஐகானிக்கான ஃபிளாஷோட சூட்ல இருக்காரு. பட் அந்த இடத்துல இருக்கிற ஃபிளாஷ் வந்து நீங்க ட்ரெய்லர்ல பார்த்த இன்னொரு எஸ்ரா மில்லர் வெர்ஷன் ஆஃப் ஃபிளாஷா இருக்கலாம். ஆனா ஜஸ்டிஸ் லீக்ல நாம பார்த்த ஃபிளாஷோட காஸ்டியூம் வேற மாதிரி இருக்கும். டீசரோட ஃபைனல் ஷாட்ல ரெண்டு எஸ்ரா மில்லர் வெர்ஷன் ஃபிளாஷ் இருக்காங்க, பக்கத்திலே சூப்பர் கேர்ல் இருக்காங்க. மூணு பேருமே மைக்கேல் கீட்டன் பேட்மேனோட பேசிட்டு இருக்க மாதிரி அந்த ஷாட்டை வச்சிருக்காங்க. அதுல தெரியுது புதுசா பார்க்க போற இந்த ஃபிளாஷ் கேரக்டர் கூட இந்த படத்துல மிகப்பெரிய ஒரு ரோல் பிளே பண்ணலாம். ஆர் இப்போதைக்கு இன்னொரு தியரியும் போயிட்டு இருக்கு, இப்ப புதுசா பார்க்க போற ஃபிளாஷ் நான் முன்னே சொன்ன மாதிரி உண்மையான ஃபிளாஷா இல்லாம அது ரிவர்ஸ் ஃபிளாஷா கூட இருக்கலாம். அவர் அங்க பேரி அலனோட மாறு வேஷத்துல கூட நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் படத்துல கொடுக்கலாம். அப்படி அவர் ரிவர்ஸ் ஃபிளாஷா இல்லைனாலும் அவர் நார்மலான பேரி அலன், நார்மலான ஃபிளாஷ் தான், பட் நல்ல ஃபிளாஷ் கிடையாது, ஈவில் ஃபிளாஷ் அந்த மாதிரி கூட இந்த படத்துல காமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இதோட பாத்தீங்கன்னா